ஹாய் ஐஸ் வெல்கம் பேக் டு லூனா வ்ளாக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சர் மைக் தான் பார்க்க போறோம். அதுவும் பிஎம் 800 மாடலோட கண்டென்சர் மைக் தான் பார்க்க போறோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைசிங் பார்த்துக்கலாம். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 1500 1600 வரைக்கும் இது வந்து சேல் ஆகுது கரண்ட்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்கு, இது மைக் தனி, அப்புறம் இதோட மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இது மூலயமா ரிமூவ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் கார்டுங்கிற பஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஒயர் கொடுத்துருக்காங்க, கனெக்டிவிட்டி ஒயர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது, ரொம்ப லாங்காக இருக்குது ஒயர். பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா ஸ்டுடியோ மைக்னால இது வந்து ரொம்ப நமக்கு தேவைப்படும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மைக் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் கம்மி. இப்போ வந்து நம்ம மைக்கை பற்றி பார்க்கலாம். இந்த மைக் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே அலுமினியம் ஃப்ரேம் தான். ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஒயரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது கொடுத்துருக்காங்க. இது பேக் சைட் பார்த்தீங்கன்னா 3 பின் கொடுத்துருக்காங்க இன்சர்ட் பண்ணுறதுக்கு, பவர் கனெக்டிவிட்டி கேபிள். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம், இது வந்து ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்மளால் மொபைலை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. மொபைலை நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சவுண்ட் கார்டு வாங்கணும். சவுண்ட் கார்டு பற்றி வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பற்றி போய் பாருங்கள். சவுண்ட் கார்டு பற்றி தெரியலன்னா அப்படின்னா நீங்கள் சவுண்ட் கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பிசியில் பார்த்தீங்கன்னா வந்து தனியாகவே ஒரு பின் கொடுத்துருப்பாங்க நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பிசியில் வந்து ப்ராப்ளம் இல்லை, லேப்டாப் மொபைல் ஃபோன்ஸில் மட்டும்தான் இது ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மொபைல் இல்லை லேப்டாப் இதுனால் சவுண்ட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம், இது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதோட சென்சிட்டிவிட்டி ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஏன்னா இது வந்து -28 dB டு +DB வரைக்கும் தான் இது வந்து கேப்சர் பண்ணுது. இது வந்து யூனி டைரக்ஷனல் மைக் வந்து யூனி டைரக்ஷனல் மைக் தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் மட்டும்தான் இது வந்து கேப்சர் பண்ணும். ஏன்னா சப்போஸ் வேறுங்கன்னா பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் கூட இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அதை கேப்சர் ஆகுது. ஏன்னா யூனி டைரக்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாக அதை ஃபேஸ் பண்ணுற இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் இது வந்து கேப்சர் பண்ணும். ஸோ பேக் சைடு அதெல்லாம் கேப்சர் பண்ணாது. ஸோ அதனால் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது சப்போஸ் வீட்டில் எதனா நாய்ஸோ வேறு எதனா இருந்தாலும் வந்து எதுவுமே வந்து கேட்காது. எனக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து நாய்ஸ் வந்து எதுவும் இருக்காது. ஸோ அவங்க வந்து பிசியை கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மைக் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் பட்ஜெட் செக்மெண்ட்டில் 1500க்கு கண்டென்சர் மைக் வந்து இது தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கண்டென்சர் மைக்கோட ரேட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் பெஸ்ட்டு பட்ஜெட்னால் அது வந்து பிஎம் 800 தான். ஸோ மோஸ்ட்லி இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நாங்கள் யூஸ் பண்ண ஸ்ட்ரீமர்ஸ் கிட்டையும் கேட்டு பார்த்துட்டோம், நாங்களும் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ வந்து இது நல்லாவே இருக்குது, நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்ன கலரில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ, அப்புறம் வந்து பிளாக், இது ரெண்டு கலரில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டாண்ட் அது மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தனியாக ஆர்டர் பண்ணிடணும். ஆர்டர் பண்ணி அதுக்கேற்ற பொசிஷனில் வந்து நம்ம வச்சுக்கலாம். எந்த பொசிஷன் நம்ம இல்லை, இப்போ நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற பொசிஷனில் வந்து இதை வச்சிடலாம். சப்போஸ் சாங் ரெக்கார்டிங் யூடியூப்புக்காக வேறு எதனா நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து யூனி டைரக்ஷனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து எதுவுமே கேப்சர் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் தான் இதில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எர்த் கனெக்டிவிட்டி, ஒரு சில வீட்டில் வந்து எர்த் அடிக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இதில் அடிக்குது. மோஸ்ட்லி ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தை கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எர்த்தை வந்து இது மூலயமா அடிக்குது. நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணணும்னா இது மூலயமா எர்த் அடிக்குது இந்த. ஸோ அது மட்டும்தான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா. அதுவும் நம்ம இதில் எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லை, பட் இருந்தாலும் வீட்டில் கனெக்ஷன் பொறுத்து தான் இது. ஏன்னா கனெக்ஷன் வந்து அங்கே எர்த் கரெக்டாக இல்லைன்னா இதில் வந்து ஷாக் அடிக்குது. ஏன்னா சிபியூவில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எர்த் கண்டிப்பாக அடிக்குது. ஸோ அது மட்டும்தான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், மற்றபடி வேறு எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லை.